வணக்கம். இது விவாத மன்றம். அதிமுகவில் ஒற்றை தலைமை அப்படிங்கிற அந்த ஆரம்ப புள்ளி, அந்த பிரச்சனை பல கட்ட சட்ட போராட்டங்களோடு இன்றும் வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஜூலை 11ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூடியது. அந்த பொதுக்குழு செல்லாது என்று கூறி வழக்கு தொடர்ந்தார் ஓபிஎஸ் அவர்கள். அதோடைய தீர்ப்பு சில நாட்களுக்கு முன்பு வந்தது. அதில் வந்து ஜூன் 23ஆம் தேதிக்கு முன்பு இருந்த நிலைமையை, அதாவது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த முறைதான் வந்து தொடர வேண்டும், பொதுக்குழு செல்லாது அப்படின்னு தீர்ப்பு வந்திருந்தது. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்தார் இபிஎஸ் அவர்கள். அதனுடைய தீர்ப்பு இன்று வந்திருக்கிறது. இதில் குறிப்பிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுக்குழு ஜூலை 11 கூடிய அந்த பொதுக்குழு செல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இதன் மூலமா நிறைய கேள்விகள் எழும்பி இருக்கிறது. ஓபிஎஸ் வந்து அன்னைக்கு அவருடைய அடிப்படை உறுப்பினர் போன்ற அனைத்தும் வந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தீர்மானம் போடப்பட்டது. ஆக ஓபிஎஸ் உடைய பதவியும் செல்லுபடி ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அடுத்த கட்டமா ஓபிஎஸ் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவர் மேல்முறையீடு செய்தால் அதிமுகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, இது போன்ற பல கேள்விகளை உள்ளடக்கி தனி நீதிபதி தீர்ப்பு ரத்து, பொதுக்குழு செல்லும், அதிமுக சர்ச்சை முடிவுக்கு வருமா என்ற தலைப்பில் இன்றைய விவாத மன்றத்தில் விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களாக இபிஎஸ் ஆதரவாளர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள், சசிகலா ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் அவர்கள், ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை நான் ஆவின் வைத்தியநாதன் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு வந்து தனி நீதிபதியுடைய தீர்ப்பு வந்தது. அப்போ ஓபிஎஸ்வுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அடுத்த கட்டமாக கூட்டு தலைமையோடு நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் இறங்க ஆரம்பித்தார் ஓபிஎஸ். ஆனால் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது மூலமாக இபிஎஸ்உடைய கை மீண்டும் ஓங்கி இருக்கா? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது வர தர்மத்தின் வாழ்வுதனை சீதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லன்றது அவருடைய ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வராரு. இல்ல, அது இன்னைக்கு இபிஎஸ்க்கு சாதகமா இருக்கா? இல்ல இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா அப்படி இல்ல, இபிஎஸ்க்குலாம் சாதகமா தான் இருக்குது. இந்த தீர்ப்புல அண்ணன் கல்யாணம் கண்டதை நீங்க எப்படி எனக்கு கருத்து அவருக்கு தான் வரப்போறீங்க, அவர்கிட்ட கேட்க வேண்டிய இருக்கு. ஏன்னா அவர் தீர்ப்பை அந்த அபிஷியல் காப்பியை வேற படிச்சுட்டு வந்துட்டாரு. அபிஷியல் காப்பி எங்களுக்குலாம் கிடைக்கல. அதனால கேள்வி ஒன்று, இதே நீதியரசர், இதே பெஞ்சு, வேறு பெஞ்சு கூட கிடையாது, டிவிஷன் பெஞ்சு, அதாவது 23ஆம் தேதி அதிகாலை 4:30 ஒரு தீர்ப்பு வழங்கிச்சு. அந்த தீர்ப்போட சாராம்சம் என்னன்னா, 23 பொதுக்குழுவை நீங்கள் நடத்தி கொள்ளலாம், ஆனால் இந்த 23 தீர்மானத்தை தவிர வேறு எந்த தீர்மானத்தையும் கூடுதலாக விவாதிக்கலாம், ஆனால் பாஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒவ்வொரு தீர்மானமும் தனித்தனியா முன்மொழிஞ்சு ஒவ்வொரு தீர்மானத்தையும் ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க கூறியிருக்கணும். அதுக்கெல்லாம் அன்னைக்கு வந்து சர்வாதாரிய போக்கில் எடப்பாடி அணியினர் வந்து சிவி சண்முகம் சேர்ந்துட்டு ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கிறோம் சொல்லி அந்த கூத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் கடந்த காலத்தில். அதை பற்றிலாம் அன்னைக்கு அந்த நீதியரசர்கிட்ட கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த ஓபிஎஸ் அணியினர் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டிவிஷன் பெஞ்சோட ஆர்டரை எடுத்து இதே இப்போ எப்படி அண்ணன் ஓபிஎஸ் உச்சநீதிமன்றம் போகிறோன்னு சொல்லி இப்போ மதியம் பேட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி இவங்க போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த டிவிஷன் பெஞ்சோட ஆர்டரை ரத்து பண்ணி செட்டசைடு பண்ணி திருப்பி ரீபோன் பண்ணி இங்கே அமுச்சிட்டாங்க. இதுதான் கடந்த கால நீங்கள் பொதுக்குழு 11ஆம் தேதிக்கு நடத்திக்கலாம், இதில் ஏதாவது இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் திரும்ப சிங்கிள் நீதிபதி வரும்போது சிங்கிள் நீதிபதி வந்து இந்த பொதுக்குழு 11ஆம் தேதி நீங்கள் நடத்திக்கிங்க, எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். ஏன் அதுலேயும் ஒரு கூடுதலாக சில வார்த்தைகள்லாம் அவர் தனி நீதிபதி நீங்கள் அடிக்கடி எதுக்கு கோர்ட்டுக்கு வரீங்க, நேராக ஓபிஎஸ் அணியரை பார்த்து நீங்கள் எதுக்கு தான் எதுக்கு கோர்ட்டுக்கு வரீங்க, நீங்கள் போய் ஃப்ளோர் டெஸ்ட்டில் கலந்துங்க, ஃப்ளோர் டெஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை விட்டு விட்டு ஆகணும் கோர்ட்டுக்கு வரீங்க. அதாவது சம்மந்தமே இல்லாத சில வார்த்தைகள் அவர் கூறியிருந்த அடிப்படையில் தான் இதை எதிர்த்து திரும்ப உச்சநீதிமன்றத்தை இந்த வழக்கு போகும். இல்லை, இபிஎஸ் தரப்புலேருந்து அதானே சொல்லுது, முதல் முதல்ல எதுக்கு ஓபிஎஸ் போய் கோர்ட்டு வாசப்படியை மிதிக்கணும், இந்த ஒரு சமாதானத்துக்கோ நம்ம கட்சி விஷயத்துக்கோ பேசுறதுக்கே அவர் வரலையே அப்படிங்கிறதானே அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அவர் வந்து இபிஎஸ் அண்ணனுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு,
நான் இப்போ அசாதாரண சூழ்நிலை இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் திரும்ப பேசி இந்த 23 தீர்மானத்துக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு புதிய தீர்மானம் கொண்டு வருவதாக இருந்தால் நம்ம கலந்து பேசி முடிவு பண்ணலாம், அது வரைக்கும் இந்த பொதுக்குழுவை தள்ளி வைங்கன்னு சொல்லி ஓபிஎஸ் அண்ணன் தெளிவாக ஒரு இணை ஒரு அன்றைக்கி வந்து ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர் அன்றைக்கி அவர் எழுதுற அந்த கடிதத்தை அவர் வந்து பரிசீலிக்கவே இல்லை. சிவி சண்முகம் கேபி முனுசாமி பேச்செல்லாம் கேட்டுட்டு அவர் அதை காதிலே வாங்கலை. அதுக்கப்புறம் தான் அவர் எடுத்தவொடனே கோர்ட்டுக்கு போகல. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட முறையிடுறாரு, பாதிக்கப்பட்ட கோர்ட்டு இன்னமும் நம்ம பாகிஸ்தான் கோர்ட்டுக்கு போன மாதிரிலாம் பேசக்கூடாது. கோர்ட்டுக்கு கைக்கு நீதி கிடைக்கலன்னா கோர்ட்டுக்கு தான் போவாங்க. இதுல என்ன இருக்கு, சரி அது அந்த கதையில நமக்கு வந்து கடந்து வந்துட்டோம். இப்ப இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அதுல முரண்பாடு இருக்குன்னு சொல்ல வரேன். இதே நீதிமன்றம் இதே டிவிஷன் பெஞ்ச் அன்னைக்கு அதிகாலை கொடுத்த தீர்ப்புக்கும் இன்னைக்கு காலை அன்னைக்கு வந்து சிவி சண்முகம் என்ன சொன்னாரு, இது வந்து அண்ணா நகர்ல போய் நாங்கள் அப்படிலாம் சொல்லலை, அண்ணா நகரில் போய் வாங்கப்பட்ட தீர்ப்புன்னாரு, வழங்கப்பட்ட தீர்ப்புன்னு சொல்ல வாங்கப்பட்ட தீர்ப்புன்னு முன்னாள் சட்டமன்ற இது சட்டத்துறை அமைச்சர் சொன்னார் இந்த வார்த்தையை. இன்னைக்கு இது இது இப்போ இது இந்த வார்த்தையை நாங்கள் திருப்பி சொல்லலாமா? இப்போ நீங்களும் இன்னைக்கு வந்த தீர்ப்பு வாங்கப்பட்ட நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்து பெருந்தன்மை உடையவர்கள் அவர்களை மாதிரி. நீங்கள் ஏற்றுக்கிறீங்க இன்னைக்கு வந்த தீர்ப்பை? தீர்ப்பை ஏற்றுக்கல, தீர்ப்பு வந்து அது ஏற்றுக்கல. ஆனால் நீதிபதியோட தீர்ப்பில் முரண்பாடு இருக்கிறதுன்றது வந்து எங்களுக்கு தெரியுது. அன்றைக்கி இருந்த இந்த தீர்ப்போடு இன்றைக்கி ஒப்பிட்டு பார்த்தா அது அன்னை 11 செல்லுன்னு எதை வச்சு அவர் சொல்கிறார், கிளியர் 15 இருக்கணுமா இல்லையா? சிறப்பு பொது அதாவது நார்மலாக பொதுக்குழு கூப்பிட்டா 30 இருக்கணும், ஆனால் நீங்கள் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கிளியர் 15 இருக்கணும். 23 அது ஒரு தீர்ப்பில் ஒரு இடத்துல சொல்கிறார், 23 ஓபிஎஸ் இருக்கும்போது அடுத்த பொதுக்குழு வந்து சொல்லிட்டாங்க, மீடியாவுக்கு ட்ரையலுக்கும் மீடியாலாம் சொல்லிட்டாங்கன்றாங்க. எங்கே சொன்னீங்க அப்படி சொன்னாது சார்? நீங்கள் எதுக்கு 1 திரும்ப லெட்டர் போட்டு தலைமையாக அறிவிப்புன்னு சொல்லி சர்க்குலர் அனுப்புறீங்க ஓபிஎஸ் அண்ணனுக்கு? ஒன்று அதோட சொல்லிட்டு அதை எதிர்க்கணும். 1 அனுப்பிச்சுன்னா அது 1 11 எப்படி உங்களுக்கு 15 வரும், 15 எப்படி வரும், 17 வேணும். அதாவது நீங்கள் சர்க்குலர் அனுப்புகிற தேதியும் பொதுக்குழுக்கும் நடுப்புற 15 கிளியர் கட்டாக இருக்கணும். அது இல்லை, இதுதான் தனி நீதிபதி மிக தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த இடத்துல என்னான்ட்டு. இது விதிமீறல், இதை ஏற்றுக்க முடியாது. அது இல்லாமல் 100 வார்த்தை சேர்த்து சொல்கிறாரு, இடை சொற்கள் சொற்கள் இருக்குதுன்னாரு எதில், தனி நீதிபதியோட அந்த தீர்ப்பில். அந்த பேப்பர்லாம் வந்து இடையில் வந்து இவங்க ரெட்ராஸ்பெக்ட் டேட் வாங்கி உள்ளே நுழைச்சிருக்காங்க, இப்படிலாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த நீதி தனி நீதிபதியோட கருத்து வந்து ஒவ்வொரு வரைக்கும் உங்களுக்கு சாதகமா வந்தா சொல்றீங்க நல்ல தீர்ப்பு வந்து எதிரா வரும்போது இதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணீங்க. இல்ல இல்ல அதிமுக தொண்டங்க நாங்க இதுல என்ன எதிர், யாருமே தோக்கலன்றது தான் அன்னைக்கு நான் இதில் சொன்னேன். இதுல யார் வெற்றி பெற்றான்னு யாருமே தோக்கல, அண்ணன் இபிஎஸ் வெற்றி பெற்ற ஒரே வரை சொல்லிடுறேன். வெற்றி பெற்ற போது ஓபிஎஸ் அண்ணன் வெற்றி பெறும் போது என்ன சொன்னாரு, எல்லாரும் ஒருங்கிணைந்து கூட்டு தலைமையாக நம்ம செயல்படுவோம் அப்படின்னு சொன்னார். இது தீர்ப்பில் 100 இடம் வந்திருக்கு, அதாவது தனி சிங்கிள் தலைமை தான் வேணும், ரெட்டை தலைமை இல்லை. 4.5 சிங்கிள் தலைமையில் இருந்தது இல்லை, ஆட்சி பண்ணோம் இல்லை, ரெட்டை தலைமை தானே இருந்தது. சரி அப்போ அப்போல்லாம் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரல மிக தெளிவாக. ஆனால் இப்போ என்ன நெருடலுக்கு இந்த தீர்ப்பு இப்படி மாறி வந்துருக்கேன், இதை முதல் சுற்றுப்பார்வையை நான் எடுத்துக்கிறேன் மணிகண்டன் அவர்களிடம். இப்போ இன்று வந்த இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது மூலமா ஒற்றை தலைமை அப்படிங்கிறத நீதிமன்றமே வந்து ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அடுத்த கட்டமா இபிஎஸ் உடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அதை நிர்வகிப்பது 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தாலும் கூட பொதுக்குழு செயற்குழு தலைமைக்கள நிர்வாகிகள் தலைமை பொறுப்பு உள்ளவர்கள் தான் அது கட்சியை நிர்வகிக்கணும். அப்போ அந்த நிர்வகிப்பவர்கள் கூடி நாம் என்ன மாதிரியான தீர்மானம் நிறைவேற்றலாம், என்னமான விதிகளை உருவாக்கலாம் என்பதெல்லாம் ஒரு உச்சபட்ச அதிகாரம் பெற்ற பொதுக்குழு தான் பேசி முடிவெடுக்க வேண்டும். இப்போ அதன்படி அதிமுகவுடைய சட்ட விதிகளின்படி பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கிறத நீதிமன்றமே ஏற்றுக்கிறது. இப்போ அங்கே கூடி முடிவெடுத்தவையை அமல்படுத்துவதற்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஒத்துழைக்கலைங்கிறத எல்லாருடைய குற்றச்சாட்டும் மறுத்தமும். இப்போ தொண்டர்களுடைய மனநிலை என்ன என்பதை உணர்ந்து கொள்ளாமல் தனக்கு தனிப்பட்ட ஒரு நபருக்காக ஒரு சிஸ்டத்துக்கு உட்பட்டு பணியாற்ற வேண்டும் ஒழிய சிஸ்டம் வந்து ஒரு நபர்களுக்கெல்லாம் பணிந்து போனால் அது வந்து ஒரு அரசியல் கட்சி இயக்க முடியாது, நிர்வாக அமைப்பை இயங்க முடியாது. அப்போ இந்த நிர்வாக அமைப்பை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை இன்றைக்கு நீதிமன்றம் மிக சரியாக கணக்கிட்டு அவர்களுடைய ஆவணங்கள் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். இப்போ 2539 பொதுக்குழு உறுப்பினர் என்பது அதுதான் அதிமுகவுடைய பெரும்பான்மையான முடிவு. அந்த முடிவை அமல்படுத்தி தொண்டர்களை நோக்கி அடுத்து வந்து தேர்தல் அடுத்து யார் தலைமை பொறுப்பு வர வேண்டும் என்பதை இறுதி முடிவெடுப்பதற்கத்தான் அடுத்த திட்டமே வைத்திருக்கார்கள். அப்ப இதை பேசுவதற்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஜனநாயக முறைப்படி குரல் கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பது தொடங்கி
பொதுக்குழுவை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் ஒட்டுமொத்தமா அந்த கட்சியே முடக்கி வைத்திருக்கிறார் திரு பன்னீர்செல்வம். நாட்டு மக்கள் வந்து கடந்த 1.5 ஆண்டுகளாக பாக்குறாங்க, அதாவது அதிமுக என்கிற பெயரில் எழக்கூடிய ஒவ்வொரு சர்ச்சைக்கும் பன்னீர்செல்வமே காரணமா இருந்தார். அதாவது ஒரு முடிவெடுத்தா ஒற்றை தலைமையின ஆரம்பிச்சது யாரு? ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ ஒவ்வொரு சர்ச்சைக்கும் காரணமாக இருந்தவர் ஓபிஎஸ் அப்படின்னா, ஆரம்பத்துல அந்த மீட்டிங் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திலேருந்து வெளியில வந்தோன்னு ஒற்றை தலைமை வேணும்னு இந்த பிரச்சனைக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்ப புள்ளி போட்டது யாரு? மேடம், இது பிரச்சனை சர்ச்சைன்னு பார்த்து பயன்படுத்தாதீங்க. ஜனநாயக முறைப்படி ஒரு கருத்தை சொல்வதற்கு அந்த கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு உரிமை உண்டு. அப்படி சொல்லுகிற போது மறுதளித்து பேச வேண்டியது பன்னீர்செல்வம் பொறுப்பு. அதை விட்டு விட்டு நான் ஏற்கவே மாட்டேன் என்று சொல்வது எந்த ஜனநாயக மாறும் நீங்களே சொல்லுங்க. விவாதிக்க எங்க விவாதிப்பீங்க? 1.5 கோடி தொண்டர்களை திரட்டி கடந்து மாநாடோடு பேச முடியுமா? பொதுக்குழு, செயற்குழு, மாவட்ட செயல் கூட்டம், தலைமை கல நிர்வாகிகள் கூட்டம், இங்கதான் பேச முடியுங்க. அப்ப அங்க பேசியதை மறுதளித்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்ன எப்படி? 75 மாவட்ட செயலாளர், 70 மாவட்ட செயலர் ஆதரவு பண்றாங்க. இப்ப அந்த கருத்தையே ஏற்கலன்னு சொன்னா எங்க பேசுறது? அப்புறம் அதான் நீங்க போட்ட மாவட்ட செயலாளர் இல்ல இல்ல அண்ணன் பண்ணுடி ராமச்சந்திரன் என்ன சொன்னாரு? நீங்க போட்ட மாவட்ட செயலாளர், நீங்க போட்ட நகர செயலாளர், நீங்க போட்ட ஒன்றிய செயலாளர் அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. புரட்சி தலைவர்கள் பயிலா பிரகாரம் அடிமட்டத்தில் பொதுக்குழு உங்களை ஏத்துக்கல, தலைமைக்கல் நிர்வாகிகள் ஏத்துக்கல. இப்ப நீங்க வந்து ஒண்ணு இல்ல, எதிர்கட்சி தலைவர் துணைத் தலைவரா இருக்கிறீங்க, அதற்கான தார்மீக உரிமையும் கடமையும் தகுதியுமே இல்லை. ஏன்னா அங்க வந்து பெரும்பான்மையை ஓட்டு போட்டு ஆக முடியுங்க. இப்ப 62 பேர் வந்து எடப்பாடி பக்கம் இருக்காங்க, அப்ப 62 பேர் எதிர்த்தா எப்படி பொறுப்பு இருப்பீங்க? அதுதான் ஜனநாயகம். அது யாருக்கு பெரும்பான்மை எதுதான் ஜனநாயகத்துடைய இறுதி முடிவுங்க. அந்த இறுதி முடிவின் அடிப்படையில பொதுக்குழுவை 23ஆம் தேதி கூட்டியதும் சரி, நாங்க ஒரு தீர்மானத்தை டைப் பண்ணுவோம், அதை வாசிப்போம், அதுதான் பொதுக்குழு, அதுதான் முடிவுன்னு சொல்லி பன்னீர்செல்வம் தெளிவா சொன்னார். காரணம் என்ன? தனக்கான ஆதரவு அவருக்கு இல்லைன்னு தெளிவா புரிஞ்சிருச்சு. அதாவது ஜெயலலிதா அம்மாவும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, அவர் சொன்னா அப்படியே கேட்பாங்க, அது வேற தலைமை. இப்ப வந்து ஜனநாயக ரீதியா அவர் சாதாரண தொண்டர்கள் பதவி கொண்டாங்க, இப்ப என்ன கூடி பேசிய முடிவெடுத்தாகணும் அப்படிங்கிற போது வந்திருக்கிற நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழுல ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். வந்திருப்பவர் பெரும்பான்மை எடப்பாடி ஆதரிக்கலன்னு சொன்னா அவர் விட்டுட்டுதான் போகணும், ஓபிஎஸ் அரசு ஏற்றுதான் போகணும். அப்ப பெரும்பான்மையோர் ஆதரிக்கிற முடிவை ஒரு தனிப்பட்ட நபர் நிராகரிக்கிறார் என்று சொன்னால் இது வந்து கட்சி நலனுக்கானது அல்ல. இல்ல, இது ஏற்கனவே அந்த சிங்கிள் ஜட்ஜ் தனி நீதிபதி கேட்டப்பே கேட்டார் இல்லையா, இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் ஒட்டுமொத்த தொண்டர்களா அப்படின்னு. ஏன்னா கடைசி போன தடவை அந்த தீர்ப்பு வந்த போது கூட ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, கூட்டு தலைமையோடு நம்ம செயல்படணும், தொண்டர்களுடைய விருப்பம் அதுதான் அப்படிங்கிறார். அப்போ நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமா வரக்கூடிய இந்த தீர்ப்பை வச்சு அடுத்த அதிமுகவை நகர்த்தணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது அடிமட்ட தொண்டர்கள் மனதுல என்ன இருக்கு, ஒன்றுபட்ட அதிமுகவா உருவாகி நம்ம அடுத்த ஆட்சியை பிடிக்கணும்னு எண்ணம் இருக்கு அப்படின்னு அதுபடி நீங்க அதிமுகவை நடத்தணும்னு நினைக்கிதா இபிஎஸ் தரப்பு? 6 கோடி பேர் வாக்களித்து உருவாக்கப்படுகிற 234 எம்எல்ஏக்கள் இருந்தா தமிழ்நாட்டுடைய மொத்த கருத்தையும் பின்வைக்கிறாங்க. அதே மாதிரிதான் அதிமுக பொதுக்கள் என்பது ஒட்டுமொத்த கட்சியினுடைய உறுப்பினருடைய கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற அமைப்பு. இங்க பொதுச் செயலாளரை தேர்வு செய்வதற்கு தொண்டர்கள் மத்தியில போகங்கிற விதி தவிர்த்து அந்த சட்டத்திட்டங்களை உருவாக்குவதற்கோ விதிகளை அமல்படுத்துவதற்கோ ஒருத்தர் நீக்கிறதுக்கோ நியமிக்கிறதுக்கோ பொதுச் செயலாளர் அதிகாரம் தரக்கூடிய பொதுக்குழுங்க. அந்த பொதுக்குழு தான் எல்லா முடிவு எடுத்து அப்புறம் தொண்டர்கள் மத்தியில் போகணும். இப்ப அது ஒற்றை தலைமைங்கிறத ஒருத்தர் கொண்டுட்டே வரக்கூடாதா? அந்த கட்சியில பேசவே கூடாதா? இப்ப நீங்க அந்த கட்சியில எதுவுமே இல்லை, நான் கடைசி காலத்து வரைக்கும் நாங்களே இருப்போம்னு சொன்னா என்ன ஜனநாயகம்? இப்ப நாளைக்கு ஒண்ணும் இல்ல, திரு பன்னீர்செல்வம் அவர்களும் அந்த நடப்பாடியாரும் ரெண்டு பேர் முரண்டு முடிச்சுட்டு பேசாம கட்சி நாம என்ன ஆகிறது? அப்ப யார் தீர்மானிக்கிறது, யார் முடிவுன்றது? அப்போ கட்சி இயங்க வேண்டும்ங்க. கட்சி இயங்குவதற்கு ஏதோ ஒரு அமைப்பு முடிவெடுத்தாக வேண்டும். அந்த முடிவை தான் அந்த 2539 உறுப்பினர் மேடம், 2664 பேர்ல இதோட பெரும்பான்மை எங்கிருந்து பாருங்க. ஓ, கடந்த காலத்துல வைகோ பிரச்சனை பண்ணி திமுக பிளவுபட்ட போதும் இதே மாதிரி தான் வந்ததுங்க. அதாவது ஒரு ஒரு கட்சியினுடைய அமைப்பு எங்க இருக்குது, தொண்டர்கள் வந்து என்னைக்கு வந்து இப்ப யாருமே கணிக்க முடியாத காரணத்தினால, ஒரு அளவுகள் இல்லாத காரணத்தினால நம்ம 10-ஆம் என்ன சொல்றோம், தொண்டர்கள் எங்க பக்கம் 4 பேர் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் மேடம், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் சசிகலா, தினகரன், மற்ற எல்லாமே
இப்ப அவர்களை சேர்த்து கூட்டு தலைமைனு சொன்னா இது கட்சிக்கு நேர் எதிரான செயல்ங்குது. சரி, நீங்க நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம். சரி, அடுத்தடுத்த சுற்றுகளில் பேசலாம். தேனி கர்ணன் அவர்கள்ட்ட அப்போ வந்து நீங்கள் பெரும்பான்மை எங்கே இருக்குதோ அங்கே தான் வந்து அதிமுகவுடைய முழு அதிகாரமும் இருக்கிறது. இப்போ இபிஎஸ் இன்றைக்கு வந்த தீர்ப்பு படி பார்க்கும்போது இபிஎஸ் அப்படிங்கிறவர் இடைக்கால பொது செயலாளர் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது நீதிமன்றம். அப்போது சசிகலாவோ டிடிவி தினகரனோ கட்சியிலேருந்து நீக்கியாச்சு, மறுபடியும் நான் கொண்டு வந்து ஒன்றுபட்டு நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறது. ஒரு விஷயம், இப்போ நடந்து முடிந்த இந்த செயற்குழு பொதுக்குழு இவர்களுக்குள்ள அந்த மாறி மாறி நீதிமன்றம் போகிறது, நீதிமன்ற தீர்ப்பு, இவை அனைத்துமே வந்து அதிமுகவின் கிடையாது, எடப்பாடி ஓபிஎஸ் கம்பெனிக்குள்ள நடக்கக்கூடிய அதிகார போட்டியினால தான் இவங்க நீதிமன்றம் போகிறாங்க, அவர் மாற்றி மாற்றி தீர்ப்பு வருது. அதிமுக தொண்டர்கள் உத்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களுடைய அதிகார போட்டிக்காக தொண்டர்களுடைய பிரதிநிதிகளா அவங்க அங்க இருக்கிறாங்க, அப்ப நீங்க தனிப்பட்ட மோதலா இதை நீங்க பாத்திர முடியுமா? 70% உறுப்பினர்கள், மேல்மட்ட உறுப்பினர்கள், மேல்மட்ட நிர்வாகிகள் 70% பேர் வந்து எடப்பாடியோட ஆதரவாளர் இப்ப போடப்பட்டது. இப்ப இந்த இடைக்காலத்துல இந்த 5-4 வருஷத்துக்குள்ள இவங்களை நியமிக்கப்பட்டது. பழைய ஆள்களை வேணும், அம்மா காலத்துல இருந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், மேல்மட்ட நிர்வாகிகள் இருந்து முடிவெடுக்கணும். ஏன்னா அதைத்தான் சொல்ல வரேன், எடப்பாடி ஓபிஎஸ் கம்பெனிக்குள்ளதான் பிரச்சனை. அதிமுக சூசுவான் இருக்கு, அதை புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க பொதுச் செயலாளர், அதை தொடர்ச்சியா தொண்டர்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி ஓபிஎஸ் கம்பெனிக்குள்ள அதிகார போட்டி நடந்துட்டு இருக்கு, கன்னித்தீவு கதை மாதிரிதான், முடியவே முடியாது. இனி இவர் சுப்ரீம் கோர்ட் போவாரு, இவர் எங்க ஐநா சபை கூட போகட்டும், ஆனா இவர்கள் தொண்டர்களை கவனிக்க முடியாது. அடுத்த இவருடைய இயக்கம், இவருடைய எடப்பாடி ஓபிஎஸ் கம்பெனி தேர்தல் வேலை பார்க்க முடியாது, தேர்தலில் போட்டியிட முடியாது. ஆனா நாங்க தயாராகிட்டோம், புரட்சித்தாய் சின்னமா தினந்தோறும் அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் கவனிச்சுட்டு வராங்க. ஆனா இவர்கள் தொண்டர்களை யாரையும் கவனிக்கல. தம்பி சொல்றாரு மணிகண்டன், எல்லா தொண்டர்களையும் முன்னாடி வச்சு நாங்க பேச முடியுமா? தொண்டர்கள் தான், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லிட்டு போனாங்க, தலைமையை தீர்மானிப்பது தொண்டர்கள். ஆனா தலைமை தீர்மானிக்க யாரும் வேண்டாலும், எடப்பாடி வேணும் வேணா, ஓபிஎஸ் வேணும் வேணான்னு தலைமை தீர்மானிக்கும், தலைமையை தீர்மானிப்பது தொண்டர்கள். அதை உங்க சவீரத்துக்கு கிழிச்சு போட்டு இன்னைக்கு நீதிமன்றம் போறீங்க. அங்க பார்த்தன்னா நீதிமன்றம் என்னமோ தனியார் ப்ராப்பர்ட்டிக்கு மலு கட்டுற மாதிரியே, இது என்ன சொத்தா, ஒரு ஒரு பேர் இயக்கம் அது. அப்ப நீதிமன்றத்துல ஒரு நல்ல தீர்ப்பு தொண்டர்களுக்கு வருமானம் எதிர்பார்த்தோம், அங்கேயும் இல்ல. அதனால தொண்டர்கள் புரட்சித்தாய் சின்னம்மா என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் கேட்பாங்க. இந்த பதவி வெறி விடித்த இருவருமே சொல்லுவேன், நான் ஓபிஎஸ் பதவி ஆசை இல்லாம இருக்காரு, நீதிமன்றம் போய் தானே இருக்காரு, இந்த இருவருமே வந்து சுயநலவாதிகள் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா தொண்டர்களுடைய மனநிலையை புரிஞ்சு பார்த்து, இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி உங்களை முதலமைச்சர் ஆக்கிட்டு சிறைக்கு போனாங்க, நீங்க என்ன சொன்னீங்க முதலமைச்சர் இருக்கும் போது என்ன சொன்னீங்க, நாளைக்கு இந்த பொறுப்புக்கு நீங்க வரலாம்னு சேலத்துல ஒரு மீட்டிங்ல பேசுறீங்க, அதே மாதிரி கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு ஒரு தொண்டை வரலாம்னு நீங்க பேசுறீங்க, அதே தொண்டர்கிட்ட இன்னைக்கு என்ன வந்துருச்சு, ஒட்ட தலைமை நான் தான் வரணும், நான் தான் வரணும்னு. நான் கடக்கோடி தொண்டை போராட்டம் போட்டானா, கடக்கோடி தொண்டை ஒன்னாவது இருந்தானா, இல்லையே? இந்த 8500 சில்லறை, அதுதான் கடக்கோடி தொண்டைன்னு எப்படி வந்து நம்ம அடையாளம் காண முடியும்? அவங்களுடைய பிரதிநிதிகளா இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இவங்களை தானே நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு பெரும்பான்மை. அப்படி இல்ல, கடைக்கோடி தொண்டன்னு அந்த கூட்டத்தை கூட்டி சசிகலா அவர்கள் நிரூபிச்சிருக்கிறாங்களா? இந்த காலத்துல அவங்க நிரூபிக்கிறாங்களா? ஒரு நிமிஷம் கர்ணன் சார், ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன் நிறைய பேர் வாயிலாக. அன்னைக்கு கூவத்தூர்ல இதே ஒரு அடிமட்ட தொண்டனை வச்சு இவங்க வந்து எடப்பாடியை தேர்ந்தெடுத்தாங்களா? இந்த குடும்பம் செய்த தவறுதான் இன்னைக்கு இந்த கடன் அதிமுக காரணம். அன்னைக்கு தகுதியா இல்லாத ஒரு எடப்பாடி, இந்த குடும்பம் இந்த குடும்பம் செய்த தவறுதான், இந்த ஒற்றை குடும்பம் செய்த தவறுதான். நீங்க தொண்டனுடைய கருத்தை கேட்டு எடப்பாடியை தேர்ந்தெடுத்து கூட சமாளிதான். அன்னைக்கு தொண்டனுடைய கருத்து எல்லாமே எடப்பாடியா
அந்த பொதுக்குழுவில் ஜூலை 11 நடந்ததுல இப்ப அதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகுமா? அப்ப அவருடைய பொசிஷன் என்ன? இந்த தீர்ப்புல வந்து பல முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது தனி நீதிபதியினுடைய தீர்ப்பை, அதாவது நீதிபதி ஜெயச்சந்திரன் கொடுத்த தீர்ப்பை ரத்து செய்திருக்கிறாங்க. அது நல்லன் வாய்டுன்னு சொல்லியிருக்காங்க.
127 பக்கம் இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு காப்பி என் கையில் இருக்குது. இந்த தீர்ப்பு பொதுவாக 2-3 விஷயங்களை சொல்கிறாங்க, முக்கியமான விஷயங்கள். ஒன்று வந்து கட்சியினுடைய அமைப்பு விதி 5/19/2 மற்றும் 8 துணை விதிகள் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது இந்த அது அந்த அந்த விதிகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அடிமட்ட தொண்டர்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதிமுகவில் 2 விஷயம்தான், ஒன்று பொதுச் செயலாளர் அடிமட்ட தொண்டர்களால் தேர்வு செய்யப்படுகிறார், அடுத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருமே அடிமட்ட தொண்டர்களால் தேர்வு செய்யப்படுறாங்க. இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் கடந்த மார்ச் மாதம் தேர்வு செய்யப்பட்டவர்கள். இவங்க தேர்வு செய்யப்பட்ட போது ஓபிஎஸ் சிபிஎஸ் இருவருமே அதை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பொதுக்குழு உறுப்பினர் தேர்வை ஏற்றுக்கொண்ட யாருமே கண்டெஸ்ட் பண்ணலை. இந்த விதிகளின்படி பொதுக்குழுவுக்கு தான் அதிமுகவில் உச்சபட்ச அதிகாரம் இருக்கிறது. ஒரே ஒரு விதியை தவிர 20/2 தவிர அதில் வந்து பொதுச் செயலாளரை அடிமட்ட தொண்டர்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து மற்ற அனைத்து விஷயங்களிலும் இந்த பொதுக்குழு தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. பொதுச் செயலாளரோ கோஆர்டினேட்டர்ஸோ ஒரு பொதுக்குழுவுக்கும் இன்னொரு பொதுக்குழு இடையிட சில மாற்றங்களையோ சில விதி மாற்றங்களையோ சில முடிவுகளையோ எடுத்தால் அதை கூட இந்த பொதுக்குழுவின் ஒப்புதலை பெற வேண்டும். இந்த நெக்ஸ்ட் என்ஷூயிங் ஜிபின்னு சொல்கிறாங்க, அடுத்து நடக்கிற பொதுக்குழுவில் உடனடியாக அதுக்கு ஒப்புதல் பெற வேண்டும். அதே மாதிரி விதி எண் 43 விதிகளை அந்த 20/2 தவிர எப்பயுமே விதிகளை திருத்தக்கூடிய மாற்றக்கூடிய சேர்க்கக்கூடிய இணைக்கக்கூடிய நீக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் பொதுக்குழுவுக்கு மட்டுமே இருக்குது. இவன் பொதுச் செயலாளருக்கோ கோஆர்டினேட்டர்ஸுக்கோ கிடையாது, ஒருங்கிணைப்பாளர்களுக்கோ கிடையாது. இது இந்த விஷயங்களை அவங்க உறுதியாக சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன அந்த தனி நீதிபதி நீதியரசர் ஜெயச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதுக்குழுவில் முடிவு பண்ணது அது கட்சி தொண்டர்களுடைய அந்த முடிவாக இருக்குமா, அது அபிலாஷைகளை பிரதிபலிக்குமா, அவங்க அதே எண்ணத்தில் இருப்பாங்களா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதே நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறார், இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு, பொதுக்குழு எங்கள்கிட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் வாதம் வைக்கும்போது ஹேவ் யூ காட் எ குவான்டிஃபையபிள் டேட்டான்னு கேட்குறாரு. இதுக்கு கணக்கீடு செஞ்சுருக்கீங்களா, அது கணக்கீடு இருக்கா உங்கள்கிட்ட, அதுக்கான புள்ளி விவரம் உங்கள்கிட்ட இருக்குதா, ஆதாரம் இருக்குதான்னு கேட்குறாரு. ஆனால் இவரே சொல்கிறாரு திரும்ப, அதனால தான் நான் சொன்னேன் நீதியரசர் ஜெயச்சந்திரனுடைய தீர்ப்பு செல்லாது 2-3 காரணங்களுக்காக. ஒன்று வந்து அது முன்னுக்கு பின்புறனாக இருக்கிறது, அவர் சொல்வதே அவர் மறுதளிக்கிறார். அடுத்து வந்து நடைமுறை சாத்தியமற்ற தீர்ப்பாக இருக்குது, அதுதான் இவரும் சொல்கிறார். இந்த தீர்ப்புலாம் அதான் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னா, கோஆர்டினேட்டரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளர்களும் ஒரே மேடையில் பேசவுமே அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கிறவங்கள ஒன்றாக இணைந்து செயல்படணும்னு சொன்னால் எப்படி செயல்படுவாங்க, அவங்க தே ஆர் போல் சப்பாட்டு சொல்கிறாங்க, அதாவது இரு துருவங்களாக இருக்காங்க. அந்த இரண்டு துருவங்களும் ஒன்று சேர்ந்து தான் எந்த கூட்டத்தையும் கூட்டணும்னு சொன்னால் அந்த கூட்டங்கள் எப்படி நடக்கும், அந்த கூட்டங்கள் நடக்காத பட்சத்தில் அதனால் டேமேஜ் யாருக்கு ஏற்படும், அதான் ரெண்டு பிரின்சிபிளை சொல்கிறாங்க. இல்லை அப்போ ரெண்டு பேரில் வந்து யார் ஒருத்தர் வேண்டுமானாலும் கூட்டலாம், அதான் அதாவது அந்த ஒருத்தர் யார், எடப்பாடியார் வந்து தன்னுடைய பதவியை சரண்டர் பண்ணிட்டார் தேர்தல் கமிஷனுக்கு, அவர் அனுப்பிச்சிட்டார், நான் இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை இன்றையிலேருந்து இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அப்போ அவர் இல்லை, அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை. ஒருங்கிணைப்பாளர் மட்டும் முடிவெடுக்க முடியுமா, இணை ஒருங்கிணைப்பாளரும் சேர்ந்து தானே முடிவெடுக்கணும். அவர் நான் இல்லவே இல்லைங்கிறார், நான் இணை ஒருங்கிணைப்பாளரே இல்லைங்கிறார், இல்லைன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திட்டே சொல்லிட்டார். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, அப்போ இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது பொதுக்குழு கூடணும்னு நினைக்கிறாங்க மெஜாரிட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள், 1200 பேர் ரொம்ப கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அவங்க சொல்லும்போது அதை யார்கிட்ட கொடுக்கணும், அப்போ இவங்க ரெண்டு பேரும் முரண்டு பிடிச்சி தனித்தினா நிற்கிறாங்க, இவங்க இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இல்லாத மேடையில் அவங்க ப்ரெசீடியம் சேர்மன் அவைத்தலைவர்கிட்ட தான் கொடுக்க முடியும், கொடுத்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் உட்பட அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் அங்கே இருந்தாங்க. அதனால் திரும்ப அவங்களுக்கு 15 முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணுங்கிற அந்த தேவை ஏற்படலை அப்படின்னு இந்த பொதுக்குழு இந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் எழுத்து மூலமாக 1-ஆம் தேதிக்கு நோட்டீஸ் கொடுத்தீங்க, இல்லை இல்லை நோட்டீஸ் 15 முன்னாடி நோட்டீஸ் தர வேண்டியது இல்லைங்கிற அந்த அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இல்லாவிட்டால்
கோஆர்டினேட்டர்ஸாக கூட்டப்படக்கூடிய பொதுக்குழு அது வந்து சிறப்பு பொதுக்குழு அல்ல, எப்போதும் கூடக்கூடிய பொதுக்குழு. அதுக்கு தான் இந்த 15 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லி பைலால சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு சொல்லலை இந்த இது வந்து சிறப்பு பொதுக்குழு உறுப்பினர்கள் சிறப்பு ஒரு பொதுக்குழு உறுப்பினர்களே கொடுப்பதை நான் கூட்டுறதுனால அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அது. பொதுக்குழு உறுப்பினர்களே கூட்டுறாங்க, அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா 1/5 தான் கோரம் வேணும் கூட்டும்போது. ஸோ அதுக்கான ஏற்பாட்டோடு அவங்க கூட்டுறாங்க. அதனால் இந்த மாதிரி தெரிவிக்க வேண்டுங்கிற பிரச்சனைகள்லாம் அதில் முன்னிலையில்னு சொல்கிறாரு. முக்கியமாக ரெண்டு விஷயம் சொல்கிறாருங்க. ஓபிஎஸ் அவர்கள் அங்கேயே கண்டெஸ்ட் பண்ணியிருக்கணுங்கிறார். அவர் புது தீர்மானங்களை கொண்டு வந்து எதிர்த்து அங்கே போராடி இருக்கணுங்கிறார். தீர்மானங்களை முன் வச்சுருக்கணும். அந்த 23ஆம் தேதி பொதுக்குழு அவரும் சொல்லி தான் அந்த பொதுக்குழு நடந்துச்சு. அந்த பொதுக்குழுவில் அவருக்கு எதிராக பல விஷயங்கள் நடக்கும்போது அவர் அங்கேயே சுட்டி காட்டி அதுக்கு எதிரான தீர்மானங்களை முன் வச்சிருக்கணும். இல்ல இல்ல பிராக்டிக்கலா விமர்சனம் பண்ணலைனாலும் இல்ல இந்த இடத்துல மட்டும் சொல்லிடுறேன். பிராக்டிக்கலா அவர் வந்து ஏதாவது சொல்றாரு, ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளர் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது எப்படி கூட்ட முடியும் அப்படின்னு பிராக்டிக்கலா யோசிக்கிறாருன்னு சொல்லும் போது, அன்னைக்கு நடந்த விஷயத்திலையும் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல அவருக்கு ஆதரவாளர் யாரும் இல்லை, அவர் மேல வந்து பாட்டில் வீச்செல்லாம் நடக்குது. அப்ப பிராக்டிக்கலா யோசிக்கும் போது அவர் மறுபடியும் அங்கேயே மறுதளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதையும் நம்ம யோசிக்கணும். அது வந்து அவர் செஞ்சிருக்கணுங்கிறாங்க. அவர் போனப்ப ஏதோ பாட்டில் போட்டாங்க, அங்கே இருக்கும்போது இல்லை, மேடையில் அவர் அங்கே உட்கார வச்சுருந்தார், சேர் கொடுத்துருந்தாங்க. அவர் மூவ் பண்ணியிருக்கணும் ரெசல்யூஷன்ஸுங்கிற ஆல்டர்னேட்டிவ் ரெசல்யூஷன்ஸை நான் சொல்லலை, நீதிபதிகள் சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 11ஆம் தேதி பொதுக்குழுவை உச்ச நீதிமன்றமும் தடையில்லைன்னு சொல்லிடுச்சு. இட் கேன் பி ஹெல்ட் அக்கார்டிங் டு லான்னு சொல்லிட்டாங்க. தனி நீதிபதியும் கிருஷ்ணராமசாமி சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது அந்த பொதுக்குழுவில் இவர் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சுருக்கணும். அது ரெண்டையும் செய்யாமல் அதில் ஒரு பார்ட்டியாக இல்லாமல் இப்போது நீதிமன்றத்தில் வந்து அவர் இந்த மாதிரி தீர்வு கேட்கறது சரியில்லை. இன்னொரு முக்கியமான ரெண்டு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன், சுருக்கம் முடிச்சேன். பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஒன்று, ஒரு பிரின்சிபிள். இன்னொன்று இர்ரிப்பேரபிள் டேமேஜ். ஒரு பொதுக்குழு கூடுவதற்கு தடை விதிப்பதோ அதுக்கு அனுமதிப்பதோ இந்த ரெண்டு தான் தீர்மானிக்குது. அதாவது யாருக்கு பொதுக்குழு கூட்டுவதனால லாபம், யாருக்கு நஷ்டம், பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். அடுத்து வந்து இர்ரிப்பேரபிள் டேமேஜ், பொதுக்குழு கூட்டாதனால அது செயல்படாதனால யாருக்கு மீட்க முடியாத பாதிப்பு ஏற்படும், அதை பொறுத்து தான் இந்த ரெண்டு விடயங்களையும் முன்வைத்து தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் சொல்கிறாங்க. இந்த கட்சியை முடக்குவதாக இருக்கிறது முதல் அந்த நீதிபதியினுடைய தீர்ப்பு, தனி நீதிபதியின் தீர்ப்பு. கட்சி எங்கேயுமே போகாது, நடக்காது, எந்த செயல்பாடுக்கும் பொதுக்குழு கூட்டாமல் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி நிர்வாகக்குழு கூட்டாமல் கட்சி எந்த வகையில் செயல்பட முடியும்? விளக்கமா சொல்லிடுறேன், பதில் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். செல்வம் பெரிய வழக்கறிஞர், தூத்துக்குடியிலேயே தலை சிறந்த வழக்கறிஞர் அவர் தான். அதனால் அவர் சொல்கிறத நம்ம கேட்டுக்கிறோம், அவர் ஒப்பீனியன் வாங்குறது கரெக்டு தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோர்ட்டுக்கு ஆணையரை கேட்டு போகும்போது கூட அந்த ப்ரேயரை கூட ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சா தான் அங்கே தருவோங்கிறாங்க. ரெண்டு பேரும் இணைந்து தான் எதையுமே செய்யணுங்கிறப்ப இணைய முடியாத நிலையில் எதையுமே செய்ய முடியாமல் தானே போயிடும் இந்த நீதிபதி. சரி, செல்வம் அவர்கள்ட்ட கேட்கலாம். இப்போ சட்டப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ தனி நீதிபதி கொடுத்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த அடிப்படையில் இந்த ரத்து அப்படிங்கிறது வந்திருக்கு? இந்த அதிமுக பைலா படி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வருதா, இல்லை உணர்வு ரீதியாகவும் இந்த இடத்துல வந்து இது பிரதிபலிக்குதுன்னு எடுத்துக்கிறதா? சகோதரிக்கு வணக்கம். இது வந்து உங்களுக்கு இன்னும் நீண்ட காலம் விவாதங்களுக்கு, எங்களை அழைக்கிறதுக்கு, அண்ணன் கர்ணன் அழைக்கிறதுக்கு, அண்ணன் வைத்தியநாதன் அழைக்கிறதுக்கு எல்லாம் உங்களுக்கு இன்னும் நீண்ட காலமா தேவைப்படும். இப்ப இப்போதைக்கு இதுக்கு ஃபுல் ஸ்டாப் இல்லங்கறீங்க. நீங்களும் தேவைப்படுவீங்க செல்வம், நீங்களும் தேவைப்படுவீங்க. அதான் அதான், நீங்க கலைசார்ல இருந்து எல்லாரும் நம்ம தேவைப்படுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா செல்வம் தான் இப்போதைக்கு முடியாது. ஏன்னு கேட்டா இந்த ஓபிஎஸ் மேல போவாரு. இன்னும் கூட கேட்டீங்கன்னா மெயின் கேஸ் பெண்டிங் இருக்கு, அது ஒண்ணு.
திருமதி சசிகலா அவர்களுடைய அந்த பொதுச் செயலாளர் பதவி நீக்கினது செல்லாதுங்கிற கேஸும் பெண்டிங் இருக்கு. எல்லாமே வந்து கோர்ட்ல இருக்கு, ட்ரையல்ல இருக்கு. இப்போ அண்ணன் கர்ணனும் அண்ணன் வைத்தியநாதன் ரெண்டு பேருமே ஆவேசப்பட வேண்டாம். ஏன்னு கேளுங்க, எல்லாருமே தப்பு பண்ணிருக்கீங்க, எல்லாருமே சரியா பண்ணிருக்கீங்க. ஏன்னா ஓபிஎஸ் கோவப்பட வேண்டிய நேரத்துல கோவப்படல. அவரு அந்த பதவி, அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை, பண்ணிருக்க வேண்டாம், அன்னைக்கே இப்ப உடன்பட்டிருக்கலாம். சரி, திருமதி சசிகலா அவர்களாவது தேர்ந்தெடுக்காம இருந்திருக்கலாம், அவங்களே கூட வேற முடிவு எடுத்திருந்தா கூட இன்னும் நல்லாவே கூட போயிரும். அதெல்லாம் இன்னும் உள்ள அவங்க கட்சி விவகாரத்துல போயிருக்க, ஏன் அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு ஆளு நியமிச்சிருந்தா கூட இந்த சர்ச்சைகள்லாம் வந்திருக்காது. அதெல்லாம் திருமதி சசிகலா அவர்களுடைய தவறு. சரி, இபிஎஸ் அவர்கள் வந்து இபிஎஸ் அவர்களை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, செங்கோட்டையன் சில சமரசங்களையோ அல்லது சில விஷயங்கள்ல அவரால் செய்ய முடியலங்கிறதுனால இபிஎஸ் செய்யறதுக்கு தயாரா இருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு செய்யறதுக்கு திருமதி சசிகலா அவர்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிற நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்ததுனால எடப்பாடி பழனிசாமி ஆக்கினாங்க. சரி, அவர் ஊர்ந்து போய் பா முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு நம்ம குற்றம் சாட்டணும்னு சொன்னா, ஏன் எடப்பா ஓபியா ஓ பன்னீர்செல்வம் சசிகலாமா காலில் விழலையா, செங்கோட்டையன் காலில் விழலையா, தங்கமணி விழலையா, வேலுமணி விழலையா, எல்லாரும் தான் சசிகலாமா காலில் விழுந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னைக்கு இருந்த தீர்ப்பு இது முடிவான தீர்ப்பா நான் கருதல. இதுலயும் நிறைய இருக்கு. தலைசார் அருமையா சொன்னாங்க, ஜட்ஜ்மெண்ட் அவங்க முழுமையா பார்த்துருக்காங்க, நாம பார்க்கல படிக்கல. கலைசார் அவர்கள் சொன்னாங்க 22, அதாவது அதிமுக விதி 22 அப்படியே இருக்குன்னாங்க. 22 என்னன்னு கேட்டீங்கன்னா, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், பொதுச் செயலாளர் மட்டும் தொண்டர்களால் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படணுங்கிறதா 20(2). அதை இவங்க மாத்தினதே தப்பு, அது செல்லுமா செல்லாதா, வெதர் இட் இஸ் வேலிட் ஆர் நாட்ங்கிறது இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்து கட்டங்கள்ல டிஸ்கஷனுக்கு போகும்போத கோர்ட்டுக்கு போகும்போதான் தெரியும். இந்த 22 இருக்கு பாருங்க, இவங்க 1.5 கோடி தொண்டர்கள்ங்க, 1.5 கோடி தொண்டர்கள் இருந்திருந்தாங்கன்னா தான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருப்பாங்களே. இவங்க பேருக்கு 1.5 கோடி 1.5 கோடிங்க, இப்ப 1.5 கோடி இருக்கா, 1.5 கோடி இருக்கா, என்ன இருக்குங்கெல்லாம் தெரியல, தெரியல. அதிமுக தொண்டர்களே சொல்லிக்கிறீங்க, உண்மையை சொல்லிதான் அதனால கைச்சி தெருக்கோடியிலதான் இருக்காரு. ஆமா, 22 இருக்கு பாருங்க, விதி எண் 22ல உட்பிரிவு 2ல தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த விதியை ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்தா மாத்தினார். ஓ பன்னீர்செல்வம் கோவப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்படல, ஆவேசப்பட வேண்டிய நேரத்தில் ஆவேசப்படல. எல்லா சங்கடங்களுக்கும் வந்து அதிமுகவில் நடந்த தவறுகள் இன்னைக்கு என்னெல்லாம் சொல்றாரோ அதையெல்லாம் அவர் மௌனமா இருந்து வேடிக்கை பார்த்திருக்கிறார் அல்லது ஒப்புக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவரு ஓபிஎஸ் மேல இபிஎஸ் மேல வைக்கிற சார்ஜஸ் எல்லாத்துக்கும் இவரும் ஒன்னா இருந்து செஞ்சிருந்தான். அதனால இந்த கட்சி, நான் தொடக்கத்திலே சகோதரிட்ட முதல் நாள் நிகழ்ச்சியில் இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த கட்சி மீண்டும் திருமதி சசிகலாவை நோக்கி நகர்கிறது. இந்த வழக்குகள் இந்த தீர்ப்புகள்லாம் வந்துருச்சுன்ன உடனே பெரிய அதிர்ச்சியா நாளைக்கே ஒரு பெரிய மாற்றம் வந்து நினைக்காதீங்க. இப்போ வந்து அந்த எம்எல்ஏ ஒருத்தர் வந்திருக்காரு, உசிலம்பட்டியா அந்த பகுதியில இருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருக்காரு, அவரு தொடர்ச்சியா நிறைய பேர் வர்றதுக்காக வந்து பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு ஓபிஎஸ் பக்கம் வர்றதுக்காக தூக்கிட்டு ரெடியா இருந்தாங்க. இது கொஞ்சம் லேட் ஆகும், இவ்வளவுதான். இல்ல, இன்னமும் அவங்க தயாரா இருக்காங்களா? இப்ப வந்திருக்க இந்த தீர்ப்பு மூலமா மறுபடியும் இபிஎஸ் தான் வந்து அவருக்கு தான் வெற்றி அப்படிங்கும் போது இனிமே எப்படி இபிஎஸ் அணியில இருந்து போவாங்க நீங்க நினைக்கிறீங்க சகோதரி? வேற ஒண்ணுமே இல்லம்மா, இவங்க ரெண்டு பேருமே யாரு, எடப்பாடி பழனிசாமியும் சரி ஓ பன்னீர்செல்வம் சரி, மக்கள் தலைவர்கள் கிடையாது. மக்கள் தலைவர்களால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவ்வளவுதான். யாரு, ஒரு கட்டத்தில் திருமதி அம்மையார் மாண்புமிகு அம்மையார் புரட்சி தலைவர் அவர்களாலும் திருமதி சசிகலா அவர்களால் நியமிக்கப்பட்டவர் தான் யாரு ஓ பன்னீர்செல்வம். திருமதி சசிகலா அவர்களாலே அவருடைய செல்வாக்கால் நியமிக்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி சரி ஓ பன்னீர்செல்வம் சரி, மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் இல்லை. சரி, நீங்க கேட்பீங்க, போன தேர்தலில் 2021 அவங்க ஒரு 65 இடம் ஜெயிச்சிட்டாங்களே எப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு முதலமைச்சர் பொறுப்புல இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சருடைய பதவி இந்த அதிகாரத்தை அணைத்து செல்வம் சார், நம்ம இதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா,
இன்னைக்கு வழங்கின இந்த தீர்ப்பு மூலமா அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத மேல்முறையீடு ஓபிஎஸ் அவர்கள் செல்வார்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. இதுலயே வந்து ஓபிஎஸ் இந்த தீர்ப்பு மூலமா சட்டப்படி நம்ம பார்க்கும் போது ஓபிஎஸ் ஐ நீக்கியது செல்லுமா? தங்கச்சி ஒண்ணுங்க, இது இடைக்கால பாட செய்திகள் தவிர இன்னும் கூட அவர் ஓபிஎஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாரு. சுப்ரீம் கோர்ட்டு ஓபிஎஸ்க்கு ஆதரவா ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு போவாங்க. ஒருவேளை உச்ச நீதிமன்றமே கூட சுப்ரீம் கோர்ட்டை கூட தேர்தல் ஆணையத்தை நீங்க அணுங்க. ஏன்னா ரெப்ரஸண்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு. யாரு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருக்குல்ல, அது வந்து தேர்தல் இது அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு இன்னொன்னு இதை நோக்கி நகரும். நான் அரசியல் ரீதியா பாக்குறேன், இது வந்து இடைக்காலத்துல நடக்கிறது. அன்னைக்கு அவங்க போன கடந்த காலத்துல கடந்த கால தீர்ப்பு ஆதரிச்சு தீர்ப்பை கொண்டாடுன ஓபிஎஸ் தப்பு, இன்னைக்கு இபிஎஸ் தரப்புல யாராவது கொண்டாடுனா இதுவும் தப்பு, ரெண்டுமே நிக்க போறது. ஏன்னா அடுத்தடுத்து இன்னும் இருக்கு, மாத்தி மாத்தி இருக்குங்கிறத நான் எடுத்துக்கிறேன். நம்ம அடுத்த அடுத்த சுற்றுல நம்ம பேசலாம். ஒரு செய்தி மட்டும்தான் சுருக்கம், அதாவது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வேற வழியே கிடையாது, சும்மா மறைமுகமா திருமதி சசிகலாவையும் எடப்பா அவரு டிடிவி தினகரனை கூப்பிட்டு இருக்காருல்ல, வெகு விரைவில் பாருங்க அவங்க கிட்ட போய் இவர் சரண்டர் ஆகணும். யாரு ஓ பன்னீர்செல்வம் அவங்க கையில எடுத்த பிறகு இதனுடைய வேகமும் அதனுடைய போக்கு வேற வேற வடிவங்கள்ல மாறும். என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமதி சசிகலா அவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பை இந்த தீர்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பது என்னுடைய தாழ்வு. சரி, மணிகண்டன் அவர்களிடம் அப்போ வந்து ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் சசிகலா பிளஸ் டிடிவி அப்படிங்கிற ஒரு கூட்டணி உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு அப்படிங்கிறது ஒரு தகவல். ஏன்னா ஓபிஎஸ் தான் வந்து அழைப்பு விடுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு பலமான கூட்டணியா அது மாறப்போகுது. அப்ப இபிஎஸ் எப்படி இதை வந்து எதிர்கொள்ள போகிறார்? இந்த பலம் பலவீனம் என்பதெல்லாம் ஒரு தேர்தல் மூலமாக தான் அறியப்படும். கடந்த தேர்தலில் திரு தினகரனுடைய பலத்தை பார்த்தோம், 2.5% வாக்கு. இப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ பெரும்பான்மை சிறுபான்மை விட்டுருவங்க, சசிகலாவோட சேர்த்து தினகரனோட சேர்த்து அவனு தனிப்பட்ட விருப்பம். அதிமுக என்பது இனி வரக்கூடிய 2024 தேர்தலை எப்படி சந்திப்பது, 2026 எப்படி அடுத்தது நம்ம வியூகம் அமைத்து ஆட்சி பிடிப்பது, இந்த நோக்கத்தில் மட்டும்தான் எடப்பாடி தலைமையிலே செயல்படப் போகிறது. இல்ல, அதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அணி மாறுவாங்களா? இப்ப இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ போயிருக்காரு, நாளைக்கு இது பலமா ஆயிருச்சு, இதுதான் அதிமுகவா அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகுதுன்னு தெரிஞ்சா அப்ப அணி மாறும் போது உங்களுக்கு பலமும் அதிகமாகும்ல உங்களுக்கு? அப்ப எது அதிமுக எப்படி சொல்றீங்க, யாரு போவான்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க தர்மயுகத்தை நடத்துகிற போது மிகப்பெரிய கூட்டம் கூடிச்சவர்கள், அப்பவே 11 MLA தான் போனாங்க. இப்ப பன்னீர்செல்வத்தின் மீது அதிமுக எங்கள் கட்சியை அழிப்பதற்கு திமுகவோடு அவர் கூட்டு சேர்றாரு. யாரு நீக்கினா சசிகலா தினகரன் கூட்டு சேர்றாரு. இதையெல்லாம் தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்க, யாரும் போக மாட்டாங்க. நீ போவா போவான்னு யூகமா சொன்னீங்கன்னா யாரு போவாங்க? தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்கிறதும் யூகமா இருக்க கூடாதா? இன்னைக்கு ஒன்றுபட்டு வேணும் அப்படிங்கறது அவங்களுடைய எண்ணமா கூட இருக்கலாம்ல, கூடவோ குறைச்சோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திமுகவை எதிர்ப்போங்கிறது அவங்க எண்ணமா இருக்கலாம்ல. மேடம் அப்படியெல்லாம் இல்லைங்க. அதாவதுங்க 1,44,00,000 வாக்குகளை எடப்பாடியார் தான் முதலமைச்சர் என்று சொல்லி வாக்களிச்சிருக்காங்க, அது அங்கேயே கொடுத்துருக்காங்க, யாரும் ஓட்டு போடாமலும் இல்ல. இவர்கள் போன பிறகு அதிமுக தொண்டர்கள் யாரும் கூட போறதுல இல்ல. கட்சியில் நீக்கப்பட்டார் பன்னீர்செல்வம், அவர் கட்சியில இல்ல, கட்சியில் இல்லாத நபர் அவர். இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட பலம் என்பது எடப்பாடியார் தலைமையில் தொண்டர்கள் வந்து ஒருமித்து இருப்பதா? இப்ப நீங்க 3% திலகம் வச்சிருக்காரு, இது 6% மாறுங்க. எப்படின்னா திமுகவுடைய எதிர்ப்பாக்களை கூடுதலாக எடப்பாடியார் பெறுவார். அதன் மூலம் இந்த 1.5 கவலை இல்லை. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் எடுத்து திலகர் மணிகம் திருநாக்கரசு தனியா இயக்கினார், அவர் 1.5% வாக்குவானார், எஸ்டிஎஸ் 2% வாங்கினார். இது எல்லாம் வந்து அந்த தலைமை பாதிக்கலீங்க. ஓ வெளியில போறவங்க விருப்பப்பட்டு போய் கட்சியாரங்க எல்லாம் சேர்த்து தான் அவசியம் கிடையாது. வைகோ நிலைமை என்னாச்சு, 10% வாங்கின வைகோ காணாம போனார். இதெல்லாம் அரசியலையே தேர்தல் என்பது திமுக அதிமுக இரண்டும் தான். திமுகவை மிக கடுமையாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர்களை தொண்டர்கள் முழுமையா நம்புறாங்க, தமிழ்நாடு மக்களை விரும்புறாங்க. நீங்க வந்து திமுக 1.5 ஆண்டுகால ஆட்சியில மிகப்பெரிய தவறுகளை செய்கிறது, இதை சரியாக பயன்படுத்தி மக்கள் மத்தியில எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய ஒரு நபர் வேண்டும் என்று விரும்புறாங்க. அந்த நபர் தான் எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்றத்தில் போய் கலைஞர்களுக்கு ரொம்ப பக்தர் நல்லா எடப்பாடி பழனிசாமி பேசல. திமுக கலைஞர் கருணாநிதி என்கிற எதிர்ப்பில் வளர்ந்த இந்த இயக்கம் அதை ஆதரித்து பெறுவதை ஏற்றுக்கொள்ளாது.
எதிர்ப்பில் வளர்ந்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாடு ஆதரிக்கும், அடுத்த முறையை நிச்சயமாக ஆட்சிக்கு வருவார், அவர் வர வேண்டும். அதிமுக தொண்டர்களும் ஆதரிப்பாங்களா? இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்கும் போது ஓட்டுகளும் சிதறும் இல்லையா? அப்ப சிதறத அதிமுக தொண்டர்கள் விரும்புவாங்களா? அப்ப ஏன் நீங்க அந்த ஒற்றை தலைமைக்குள்ளேயே ஏன் இருக்கணும்? இபிஎஸ் ஏன் இன்னும் அந்த கட்சிக்காக ஏன் வந்து இறங்கி வரக்கூடாதா? என்ன காரணம் அதுக்கு? தனிப்பட்ட பன்னீர்செல்வத்துக்காக சொல்ல ஒட்டுமொத்த தொண்டர்கள் விருப்பம் தான் இது நம்புறா? அதை தேர்தல் சந்திப்பு எந்த பயம் இல்ல. நீங்க இல்லன்னு சொல்றீங்க, இருக்கு நிரூபிச்சு கடற்கு தேர்தல சந்திக்க போறோம், வரக்கூடிய உட்கட்சி தேர்தல் நடத்த போறோம். எந்த தொண்டர் வந்து சொல்லுங்க, ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க, அந்த பிம்பம் உடைபட போகிறது. நிச்சயமாக யாரும் வெளியேற மாட்டாங்க, எடப்பாடி அவர்கள் உறுதியாக நிற்பாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி பிடிங்க மாற்றுக்கிறதே இல்ல. இல்ல, அப்ப அந்த எம்எல்ஏ போனது எப்படி சார்? மேடம், ஒரே ஒரு எம்எல்ஏ வந்து எப்படி சொல்லுங்க, 11 எம்எல்ஏ அங்க போனாங்க, என்னாச்சு? இப்ப அந்த எம்எல்ஏல கொடுக்காங்க பண்ணி சொல்ல கூட, யாருமே இல்ல. ஒரு அம்மாவால் அடையாளம் காட்டப்படும் சொல்லக்கூடிய பன்னீர்செல்வத்துக்கு மாவட்ட செயல் சப்போர்ட் இல்ல, எம்எல்ஏக்கள் சப்போர்ட் இல்ல, எப்படி ஏத்துக்கீங்க? பொண்டல் சப்போர்ட் இல்ல, பொதுக்குழு சப்போர்ட் இல்லையும் போது அவர் மீது நம்பகத்தன்மை அற்ற நிலை அதிமுகவில் நீடிக்கிறது. ஓபிஎஸ் யாரும் நம்ப தயாரில்ல. அதன் விளைவுதான் இந்த நிலை பரிதாபக்கு நிலையா மாறுவாருங்க. ஜனவரி மாசம் பாருங்க, ஒன்றுமே இல்லாத அரசியல் அனாதியாக போவார். அதான் உண்மை. சரி, இதை உங்களுடைய நிறைவு கருத்தாக நான் எடுத்துக்கிறேன். நீங்க பேசுங்க வைத்தியநாதன் சார். அரசியல் அனாதையாக போக போகிறார் அப்படின்னு, அப்ப ஓபிஎஸ் உடைய அரசியல் எதிர்காலமே அவ்வளவுதானா? எடப்பாடி அவர்கள் திட்டமிட்டு பண்ணாரு, ஆனா ஓபிஎஸ் அண்ணன் வந்து அப்படி கிடையாது. தனக்குன்னு ஒரு கோஷ்டி அவர் உருவாக்கவே இல்லை. அதிமுக அம்மா புரட்சி அதெல்லாம் கடந்து, இப்ப அடுத்த கட்டம் பேசுங்க. நம்ம பழைய இதெல்லாம் வேணாம், எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம். இப்ப அடுத்தது என்ன? அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, அரசியல் அனாதையாக போயிடுவாரு, பழிச்சுன்னு சொல்றாரு. அப்ப அப்ப என்ன, நீங்க உங்ககிட்ட இருக்க வியூகம் என்ன? அடுத்து என்ன பண்ண போறீங்க? எம்எல்ஏ இருந்தாங்க, இப்போ நாலாவது தலைமையில வர ஆரம்பிச்சாங்க, திரும்ப முன்னாள் அமைச்சர் எல்லாம் வர போறாங்க. சரி, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் அவருக்குன்னு தெரியல? சரி, ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தரா நீக்கிறீங்க, நீக்கிற அத்தனை பேரும் மீண்டும் நம்ம கட்சியில சேர்த்து எல்லாரும் ஒற்றுமையா செயல்படலாம்னு அண்ணன் ஓபிஎஸ் சொன்னா, அதுல என்ன உங்களுக்கு மாறுபட்ட கருத்து? சரி, அவர் அண்ணன் ஒரு வாட்டி சொன்னாரு, நம்ம ரெண்டு பேருமே பதவியை ராஜினாமா பண்ணிடுவோம், தொண்டர்களால் தேர்ந்தெடுப்போம், முதல்ல இருந்து எலெக்ஷன்ல நிப்போனார். அதுக்கு நீங்க ரெடியா? தொண்டர்கள் செல்வாக்கு இருக்குன்னு சொல்றீங்களா? அடிமட்ட தொண்டர் எப்படி நடிக்கிறீங்க? பேசலாம் கர்ணன் சார். இருங்க, இல்ல, அடிமட்ட தொண்டர்களால் இந்த தேர்தல் நடத்துங்க, அதுல எடப்பாடி அவர்கள் வெற்றி பெற்ற நாங்க தோல்வி ஏத்துக்கிட்டு ஒதுங்கிடுறோம். தமிழக மக்கள் கூட அவரை எதிர்கட்சி தலைவரா கொண்டு வந்துருச்சு. அவர் வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய தருணத்துல இருந்தாரு, ஆனா எதிர்கட்சி தலைவரா வந்துட்டாரு. அவருக்கு போதிய ஆதரவு அதிமுக சொல்றாரு. ஒரு முதலமைச்சர் தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வாக்கு வங்கிக்காக வேண்டி, அந்த ஓட்டுக்காக வேண்டி, ஒரு சுயநலத்துக்காக வேண்டி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு, ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு. அது நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு ஜாதி சார்ந்து கொண்டு வந்தாரு, அதுல அதை முழுசு அந்த விஷயம் வெற்றி அடைஞ்சு, அது வெற்றி அடையல. அப்படிப்பட்ட அரசியல் பண்ணி அந்த ஏரியாவில் அந்த கொங்கு மண்டலத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எடுத்திருக்காரு. ஆனா இப்ப சொல்ற நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல, அவர் தெருவில் எவனும் ஓட்டு போடலையே. அப்ப அவன் தெருக்காரன் இருந்தால நம்பறது தான் அர்த்தம். இப்ப சொல்ற சவால் விடுற எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், இங்க எங்களுடைய புரட்சித்தாய் சின்னமா, அனைவருமே இரட்டலை சின்னத்தை தவிர்த்துட்டு சுயேச்சைகள் போட்டிடுவோம், யார் ஜெயிக்கன்னு பாப்போமா? சவால் விடுறேன் நான், நாங்க தயாரு. எடப்பாடி பழனிசாமி சுயேச்சை சின்னத்துல நிக்கட்டும், நாங்களும் சுயேச்சை சின்னத்துல நிக்கிறோம். மக்கள் யார் பக்கம், தொண்டர்கள் யார் பக்கம் நிற்பாரு? அதிகாரத்தை பயன்படுத்தி மாற்றி பண்ணாங்க. நகரசபையில அதிகமான 8 உறுப்பினர் வைத்திருந்தார் திமுக. கலவரத்தை உண்டு பண்ணி அங்க மாத்தினாங்க. மேடம், உள்ளாட்சி தேர்தல் என்பது அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யப்படும் ஒன்றுங்க. பொது தேர்தல் பாப்போம், முதலமைச்சர் ஒவ்வொரு தேர்தலையும் இப்படியே சொல்லிட்டு போயிட முடியுமா? சரி, நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது
அன்று யார் முதலமைச்சர்? 2020 21 தொகுதியில் மணிகண்டன் சார், இதுக்கு சுருக்கமா அதாவதுங்க தொடர் தோல்வி சொல்றீங்களா? இது பன்னீர்செல்வம் ஒத்துழைக்காத சட்டமன்றத்துல படுதோல்வி காரணமே. சரி சரி சரி, நான் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சரி, அப்ப ஏபிஎஸ் தயாராக தான் இருந்தார், வெற்றியை கொண்டு வந்திருப்பார், ஆனா ஓபிஎஸ் ஒத்துழைக்கவில்லை அப்படிங்கறத உங்களுடைய நிறைவு கருத்தாகவே நான் எடுத்துக்கிறேன். கலை சார் அவர்களிடம் நிறைவு கருத்தாக, இது அதிமுகவில் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம போகணும். ஏன்னா இதுக்கு முற்றுப்புள்ளி இல்லை அப்படின்னா இது வெறும் சட்ட போராட்டமாகவே போகுமா? அடுத்து தேர்தல் ஆணையத்துடைய முடிவு தான் இறுதி முடிவாக இருக்குமா? எப்படி இருக்கும்? அதிமுகவின் பிளவு யாருக்கு சாதகம்? திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் நிச்சயமாக. அதில் வர மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இதில் இந்த ஒற்றுமைங்கிறது எப்படி வரணும்? கூட்டுத்தலைமைங்கிறாங்க. இரட்டை தலைமை இருந்தபோது ஏராளமான பிரச்சனைகள், முடிவெடுப்பதில் சிக்கல். அமைச்சர்கள் எடப்பாடியாரை பார்ப்பாங்க, காரில் அதே மொத்த கார்கள்லேயும் போய் ஓபிஎஸை பார்ப்பாங்க. இது மீடியா ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்துச்சு. பார்த்துட்டு இந்த ஒற்றுமையின்மையை பெரிய அளவுக்கு பிரச்சாரம் செஞ்சாங்க, மீடியாவே பண்ணிச்சு. அப்படி இருக்கும்போது ஒற்றுமை இல்லை, இரட்டை தலைமையிலே ஒற்றுமை இல்லாத நிலைமையில் தான் கட்சியினுடைய உறுப்பினர்கள்னால் அவர்கள் சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நிர்வாகிகள், குறிப்பாக பொதுக்குழு உறுப்பினர்கள். ஆனால் 23 என்ன பண்ணாங்க? 23 தீர்மானங்களை முன்வைத்த போது அத்தனையும் புறந்தள்ளாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க. வைக்க விட மாட்டோம், ஒரே ஒரு தீர்மானத்தை தான் வைக்கணும், ஒற்றை தலைமைக்கான தீர்மானத்தை வைங்க. இந்த இதில் வைக்க முடியல, அடுத்து பொதுக்குழு கூட்டுவோம். பொதுக்குழுவில் இதை தவிர வேறு எதை நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை, நீதிமன்றம் தடை விதிச்சிருக்குது, அதனால் நாங்கள் செய்ய முடியாங்கிறப்ப அடுத்த பொதுக்குழு கூட்டுன்னு அந்த க்வெஸ்சன் வருது. எப்படி லாஜிக்கலாக எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒற்றை தலைமை வேண்டுமென்ற எண்ணம் கட்சி அணிகள் மத்தியில் பரவலாக ஓங்கி இருக்கும்போது கூட்டு தலைமை முன் வச்சா இரட்டை தலைமையை அங்கே பல சிக்கல்களை சந்தித்த போது கூட்டு தலைமை, உதாரணமாக சசிகலா அம்மையார் வந்து நான் பொதுச் செயலாளராக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும். நான் ஒருங்கிணைப்பாளர் பதவியை நான் விட தயார்னு சொல்லி பன்னீர் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா சொல்லிட்டாங்களா? சொல்லலை. அவங்க தான் பொதுச் செயலாளர், அது வழக்கு இருக்குது உச்ச நீதிமன்றத்தில், நிலுவையில் இருக்குது. அதை அவங்க விட்டு கொடுப்பாங்களா? எப்படி இந்த கூட்டு தலைமை உருவாகும், உருவானால் அது செயல்படுமாங்கிற க்வெஸ்சன் இருக்குது. அது இல்லாத பட்சத்தில் இப்போ இணக்கமாக யார்? இபிஎஸ் தவிர மற்ற மூணு பேர் ஒரு இணக்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க திமுக அனுசரணையாக இருக்கிறாங்கங்கிற சந்தேகம் வலுத்திருக்குது. திமுகவில் பெங்களூர் மணிகண்டன் சொன்ன மாதிரி திமுகவை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க பக்கம்தான் அதிமுக தொண்டர்கள் வருவாங்க. உறுதியாக எதிர்க்கிறது யார்? பாஜகவோடு அதிக நெருக்கம் காட்டாமல் அனுசரணையான போக்கோடு நிறுத்திக்கிறது யார்? இதெல்லாம் பார்ப்பாங்க. பாஜகவுக்காக ரொம்ப நெருக்கத்தை காட்டினாலும் தொண்டர்கள் விரும்பலை. அதனால் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒட்டித்தான் யார் மேலே வருவாங்கங்கிறத தீர்மானிக்க முடியும். இன்றைக்கி பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிக ஆதரவு இபிஎஸ்க்கு இருக்கிறதுனால அவர் வந்துடுவார் நான் சொல்ல மாட்டேன். தொண்டர்கள் வந்து இந்த இரண்டு காரணிகளை முன்வைத்து தான் அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வருவாங்க. அப்போ இந்த இரண்டு விஷயத்தில் இவங்க எந்த அளவுக்கு முனைப்பாக செயல்பட போகிறாங்க இந்த அணிகள் என்பதை பொறுத்து தீர்மானிக்கப்படும். கூட்டாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சரி, நியர் இம்பாசிபிள். சரி, இதை நிறைவு கருத்தாக நான் எடுத்துக்கிறேன். செல்வம் அவர்கள்ட்ட நிறைவு கருத்தாக, இப்போ இபிஎஸ்க்கு இந்த கிடைத்திருக்கிறது இந்த தீர்ப்பு, வேறு வகையிலே இபிஎஸ்க்கு நெருக்கடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? கொடநாடு கொலை வழக்காக இருக்கட்டும், இந்த டெண்டர் விஷயமாக இருக்கட்டும், இது மூலமாக ஏதாவது நெருக்கடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? சுருக்கமாக, ரொம்ப சீக்கிரமாக அவருக்கு வந்து கழுத்துக்கு மேலே கத்தி தூங்கிட்டு இருக்கு, அந்த கத்தி எப்போ இறங்கும்னு தெரியாது. அதுக்காகத்தான் அவர் இந்த பதவியை தக்க வச்சுக்கிட்டோமே, இதன் மூலமா இதை ஒரு கவசமா ஆக்கிக்கிட்டோம்னு எடப்பாடி நினைக்கிறார்.
அதே நேரத்துல ஓ பன்னீர்செல்வமும் டிராமா பண்ணிட்டு இருக்காரு. ஓ பன்னீர்செல்வத்துக்கு ரெண்டு சவரா ஆலோசனை சொல்லக்கூடிய ரெண்டு பேர் இருக்காங்க, எடப்பாடிக்கு ரெண்டு பேர் இருக்காங்க. என்னோட கிராமப்புறத்துல இருக்கிற அதிமுக தொண்டர்கள் மனநிலையை வச்சு நான் சொல்றேன், எனக்கு அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, ஆனாலும் சொல்றேன். அவங்க என்ன நினைக்காங்கன்னா, ஒரு வலிமையான தலைவர் வேணும்னு சொன்னா அது திருமதி சசிகலான்னு நினைக்காங்க. நான் வந்து யாரையும் புகழ்ந்து பேசிட்டு ஆகணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்றேன். திருமதி சசிகலா அவர்களுடைய தலைமையில வந்துச்சு. நான் இன்னும் கூட சொல்றேன், ரொம்ப சீக்கிரமா அனுமானமா இப்ப அனுமானமா தெரிகிறது, நாளைக்கு சீக்கிரம் 2023 அக்டோபர் 17 தேதி எம்ஜிஆர் பிறந்த நாள் விழா நடக்கணும். இங்க சாரி கட்சி அதிமுக கட்சி தொடங்கின நாள் நடந்தா அன்னைக்குள்ள இவங்கெல்லாம் சேர்ந்துருவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராகவும், ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொருளாளராகவும், அவைத்தலைவர் பதவிக்கு ஓ எடப்பாடி சாரின்னு சொன்னா அவரை ஒத்துக்கிடுவாங்க, இல்லைன்னா அவரை தூக்கி போட்டு வேற யாராவது இன்னும் கூட நான் இவங்களுக்கு எனக்கு இது இல்ல, ஆசை இல்ல, ஒரு அனுமானமா அரசியல் பார்வையாளரா என்னுடைய கருத்து. அதே நேரத்துல இந்த இடைப்பட்ட நேரத்துல சி தமிழ் டிவில சகோதரி நெறியாளர் சகோதரி கலைச்செல்வி அவர்கள் அழைக்கிற போதெல்லாம் நாங்க வந்து விவாதம் பண்ணுவோம், ஆனாலும் கூட இந்த தீர்ப்பு இறுதியானதல்ல, இது இன்னும் தொடரும், பல்வேறு கட்டங்களை இது தாண்டணும். அதனால இது எடப்பாடிக்கு வெற்றி இல்ல, நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். விருந்தினர்களுக்கு நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம், உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போகிறார் ஓபிஎஸ் அவர்கள், அதுல என்ன தீர்ப்பு வரப்போகிறது, அடுத்தடுத்த கட்டங்கள் பல மாற்றங்களுடன் அதிமுக நகர்ந்து செல்கிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.